குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நந்திகிராம் தொகுதியில் தோல்வியடைந்த மம்தா பானர்ஜி முதல்வர் பதவியில் அமரும் தகுதியை இழந்து விட்டார் என திரிபுரா மாநில முதல்வர் பிப்ளப் தேவ்குமார் விமர்சித்துள்ளார். நடந்து முடிந்த மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் 213 இடங்களில் வென்று ஆட்சி அமைக்க 148 இடங்கள் இருந்தாலே போதுமானது. ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் 213 இடங்களில் வென்று பெரும் பலத்துடன் மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமரவுள்ளது. இந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு கடும் போட்டியளித்த பாஜக 77 இடங்களில் வென்று எதிர்க்கட்சி வரிசையில் அமர்கிறது. இந்த நிலையில் மாநிலத்தின் பல பகுதிகளில் தங்கள் மீது திரிணாமுல் தொண்டர்கள் தாக்குதல் நடத்தியதாக பாஜக தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் பாஜக தொண்டர்கள் 12 பேர் கொல்லப்பட்டனர். இந்த வன்முறை சம்பவத்தை கண்டித்து திரிபுரா மாநிலத்தில் அகர்தலாவில் முதல்வர் பிப்ளப் தேவ்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்திப்பில் அவர் கூறியதாவது, மேற்கு வங்க மாநிலத்தின் பல பகுதிகளில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளது. பாஜக தொண்டர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளனர். இதற்கு முதல்வர் மம்தா பானர்ஜியை பொறுப்பேற்க வேண்டும். மேலும் மம்தா பானர்ஜி தான் போட்டியிட்ட நந்திகிராம் தொகுதியில் தோல்வியடைந்து விட்டார். மக்களால் நிராகரி பட்டவர் எப்படி முதல்வராக முடியும்? திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் வேறு ஒருவர் முதல்வர் பதவியில் அமர வேண்டும். முதல்வர் பதவி வகிக்கும் தார்மீக உரிமையை மம்தா பானர்ஜி இழந்து விட்டார் என அவர் கூறினார்.